Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் சாம்பாருக்கு அதுக்கு வந்து சைடிஷாவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து பேசிக்காக நம்மளுக்கு தேவையானது. அடுத்து வந்து காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அதில் எதுனா பூச்சி இருந்துச்சு அப்படின்னாலும் ரிமூவ் ஆகிடும். இது எல்லா ப்ராசஸும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்து பேன் வந்து சூடானது, ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லவங்கம் 2 எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து வெங்காயமும் நல்லா வந்து ஃப்ரை ஆச்சு அப்படின்னா டிஷ்ஷோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி தான் வாஷ் பண்ணிக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து நான் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஆகும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வெந்துருச்சு, அதுக்கப்புறம் தண்ணியும் வந்து லைட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து வச்சிட போகிறேன். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நம்மளுக்கு டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக அந்த எம்மியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, டேக் கேர், பை பை.